வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பாலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பம் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையும், பிற மாவட்ட சமவெளி பகுதிகள் மற்றும் புதுவையில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பாலை வீசக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட எல்லைகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்வா மற்றும் சிறுதானா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழிப் பண்ணைகளில் அதிக அளவிலான வாத்துக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. அவற்றை ஆய்வு செய்தபோது H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அம்மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதையடுத்து தமிழ்நாடு எல்லைப்பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆணைக்கட்டி, வாழையாறு, வேலந்தாவளம், மேல்பாவி சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முள்ளி, மீனாட்சிபுரம், கோபாலபுரம், செம்மனாம்பதி, நடுப்புணி உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல நீலகிரி எல்லையான நாடுகாணி, தாளூர், சோலாடி, பாட்டவயல், நம்பியார் குன்னு போன்ற சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. நீலகிரிக்கு வரும் அனைத்து வாகனங்களும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இளம் கால்பந்து வீராங்கனைகளுடன் கால்பந்து விளையாடி அவர்களை ஊக்குவித்த காட்சிதான் இது. முன்னாள் கிரிக்கெட் வீரரான சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது மனைவியுடன் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு சென்ற சச்சின் அங்கு உள்ளூர் அமைப்புடன் இணைந்து தனது அறக்கட்டளை மூலம் கால்பந்து பயிற்சி பெறும் ஏழை குழந்தைகளுடன் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சச்சின் தனது அறக்கட்டளை கல்வி, விளையாட்டு, ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது பெருமை அளிப்பதாக கூறினார்.